வணக்கங்க சூப்பரா இன்னைக்கு சுக்கா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்குண்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த ரொட்டி பாருங்க நல்லா சாஃப்டா சுக்கா ரொட்டி பண்றதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கறேன் இது கூட ஒரு சிட்டிகை உப்பு நல்ல கலந்துட்டு இப்ப இதல ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணிரலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சில மாவு வந்துட்டு தண்ணி இழுக்கும் பத்தாட்டி ஒரு ஸ்பூன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாருங்க மாவு இந்த அளவுக்கு பிசையணும் இது வந்து நல்லா விடாம ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும் நமக்கு நல்ல சாஃப்ட் சப்பாத்தி வேணும்னா நல்லா பிசையணும் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இத நல்லா ஒரே 5 நிமிஷம் ஊற வச்சா போதும் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் இப்போ இது ஊறட்டும் பாருங்க இந்த மாதிரி ஒரு மணையில ரொட்டி மணையில போட்டுட்டு நல்லா இப்படி கை வச்சு மாவை நல்லா பிசையணும் ஒரு 5 நிமிஷம் இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு கரெக்டா மீடியம் சைஸ்க்கு நம்ம இத வந்து உருட்டி வச்சுக்கணும் மாதிரி உருட்டிட்டு வச்சிக்கினீங்கனா உங்களுக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு நம்ம ரொட்டி தேய்க்கிறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ இது வந்து நல்லா நம்ம ரவுண்டா தேய்ச்சிக்கணும் நம்ம தேய்க்க தேய்க்கவே அது அப்படியே தானா உருட்டி ரவுண்டா வரணும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு தேய்க்க கூடாது இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு பேப்பர்ல போட்டு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் தவா நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடணும் சப்பாத்தி பாருங்க நம்ம மாவு அந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் இந்த அளவுக்கு நல்லா குட்டு குட்டுன்னு வரும் நல்லா உப்பி வரும் சப்பாத்தி பாருங்க எப்படி ஒரு சோ கீழ வந்துருச்சு தவறி பாருங்க எப்படி நல்லா உப்பி பொங்கி வருது நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதே இல்ல ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கையால மாவு அழுத்தி அழுத்தி பிசைஞ்சா போதும் இந்த அளவுக்கு நல்லா உப்பி வரும் சுக்கா ரொட்டி பாருங்க சூப்பரான சுக்கா ரொட்டி நல்லா அதுக்குள்ள பாருங்க எப்படி இருக்குண்டு நல்லா உப்பி வந்தா இந்த மாதிரி இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பாருங்க இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு உருளைக்கிழங்கு சப்ஜி பாவக்காய் சப்ஜி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம்